சஃப்ரனில் சொல்ல போனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்போ டியூரிங் ப்ரெக்னன்சி மட்டும் இல்லை, லேடிஸ் ஜென்ஸ் பேபிஸ் சில்ட்ரன் எல்லாத்துக்குமே சஃப்ரன் யூஸ் பண்ணிடும். டியூரிங் ப்ரெக்னன்சி சஃப்ரன் யூஸ் பண்ணுறதில் பேபிக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் என்ற அந்த இன்க்ரீடியன்ட் நல்லாவே கிடைக்கும். மற்றது சஃப்ரன் டெய்லி குடிக்கிறதுல அனக்சிட்டி தன்மை குறையும், அனக்சிட்டி தன்மை குறைஞ்சா ஸ்ட்ரெஸ் குறையும், நல்லா தூக்கம் போகும். நைட்டில் நீங்கள் கன்சியூம் பண்ணிங்கன்னு சொன்னால் தூங்குகிற பிரச்சனைகள் லீக்கும். ராவுக்கு எப்படியுமே ப்ரெக்னன்சி டைமில் தூக்கம் ரொம்பவே கஷ்டம். அப்போ நீங்கள் வந்து ஸ்லீப்பிங் ட்ரபிளில் இருந்தால் சஃப்ரன் கன்சியூம் பண்ணுறதுல நல்லா ரிலாக்ஸாக தூங்கிடும். மற்றது எங்களோட ஸ்கின்க்கு நல்ல, மெயின்லி பேபிக்கு ஒரு ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட். பேபிக்கு எப்போயுமே நாங்கள் ப்ரெக்னன்சி நேரம் எடுக்கிற கன்சியூம் பண்ணுற ஃபுட்லேருந்து எல்லாமே பார்த்து பார்த்து தான் நாங்கள் இன்டேக் பண்ணுறேன். பிகாஸ் அது ஹெல்த்தியாகவும் மீக்கணும், ஹார்ம் ஆகக்கூடாது. ஸோ சஃப்ரன் 100 to 200% ரெக்கமெண்டேஷன் இன்க்ரீடியன்ட். அந்த மாதிரி பர்ஃபெக்ட், அந்த மாதிரி ஹெல்த்தி இன்க்ரீடியன்ட் தான் பேபிக்கும் எங்களோட பாடிக்கும். எங்களோட பாடி ரொம்பவே சேஞ்ச் ஆகும். ஹோமோன் சேஞ்சஸால் எங்களுக்கு பிம்பிள்ஸ் வரும், பாடி கெயின் ஆகும், ஸ்கின் டார்க் ஆகும். அப்போ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற நேரம் சஃப்ரன் நீங்கள் ப்ரெக்னன்சி நேரம் கன்சியூம் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட பாடிக்கும் மிச்சம் நல்லம், அட் த சேம் பேபிக்கும் மிச்சம் நல்லம். பேபி ஈக்கிற செல்ஸ் அந்த உள்ளுக்கு கூட இது ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால தான் சஃப்ரன்ன்றது வந்து மார்க்கெட்டில் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். அப்போ நீங்கள் டெய்லி சஃப்ரன் கன்சியூம் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுவும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுற அளவுக்கு தான் கன்சியூம் பண்ணணும். நார்மலி ஒரு நாளைக்கு 7 strands, ஒரு 7 துண்டுமாய் சஃப்ரன் நீங்கள் பாட்டில்லையோ கிளாஸ்லேயோ வாட்டர் மில்க் எனி திங் எதோடு சரி நீங்கள் கலந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் அந்த கலர் அந்த வாட்டரோட மிக்ஸ்டாகினது போகிறோம் உங்களுக்கு கன்சியூம் பண்ண இயலும்.